எல்லாருக்குமே வணக்கம், வெல்கம் டு கிரீன் ட்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் நடந்த சம்பவத்தால் தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருக்கு. பத்தாவதுக்கு இப்போது கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்த ஒரு ட்ரெயினில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஆள் வந்து பாலியல் துன்பத்தில் ஈடுபடுறாரு. உடனே அந்த பொண்ணு கத்துது, பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செயினை பிடிச்சி எடுத்து ட்ரெயினை நிப்பாட்டிடுறாங்க. சேலம் ஜங்ஷனில் நிப்பாட்டி போலீஸ்கிட்ட வந்து அவனை பிடிச்சி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுங்களை வந்து சமாதானப்படுத்தி போலீஸ் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இருந்தாலும் பொதுமக்கள் எல்லாம் வந்து சென்னையிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை கைது பண்ணி விசாரிக்கும் போது அவன் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் அப்படின்றது தெரிய வருது. ஸோ கோயம்புத்தூரில் அடிக்கடி வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. போல இது கோயம்புத்தூர் மட்டுமே கிடையாது, இது போல பாலியல் சம்பவங்கள் வந்து ஏகப்பட்ட இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும். மிகப்பெரிய தண்டனை மீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை டைரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து பயப்படுவாங்க. அதை தவிர நம்ம வேற என்ன பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி தப்புகளை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இதே போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.